பழங்குடியினரின் சிறப்பு அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் வளர்ச்சிக்கான மாதிரியை உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் தில்லியில் ஆதி மகோத்சவ் என்ற பெயரில் தேசிய பழங்குடியினர் திருவிழாவை வெங்கையா நாயுடு தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து முகநூலில் பதிவிட்டுள்ள அவர் பழங்குடியினர் கலாச்சாரத்திற்கு எந்தவொரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மனித சமூகத்திற்கு ஈடுகட்ட முடியாத இழப்பு என்று தெரிவித்துள்ளார் பழங்குடியினர் மேம்பாட்டுத் துறையில் சவால்கள் இருப்பதை குறிப்பிட்ட அவர் ஆதிவாசிகளை எப்போதுமே சிறப்பு கவனத்துடன் அரசு அணுகி வருவதாக கூறியுள்ளார் நகர்ப்புற மக்களுக்கு கற்பிக்கும் வகையில் பழங்குடியினர் இருப்பதை நாம் எப்போதுமே மறந்துவிடுகிறோம் என்றும் பழங்குடியினரை கையாள்வதில் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பழங்குடியினர் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களை தயாரிப்பதாகவும் இதனை ஊக்குவித்து அவர்களின் வருவாய் ஆதாரத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டார் பழங்குடியினரின் கைவினைப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தையிலும் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார்